and hi everyone. இன்னைக்கு என்னோட ரெண்டாவது பையனோட பர்த்டே பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறையா கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுக்கலை, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பர்த்டேக்கு முதல் நாளே வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்காக வந்து போயிட்டுருக்கோம். பைக்கில் நான் என்னோட டேடியோடு வந்திருந்தேன். இதுதான் அந்த கடை, ரொம்ப சின்ன கடை தான், பட் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே அவங்கக்கிட்ட எனக்கு கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மசாலா பொடி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வந்து நான் வந்து காளான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு பார்சலும் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு 5 பேத்துக்காச்சும் வந்து என் கையால் சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இன்றைக்கே பண்ணிடலான்னு சொல்லி கடையிலேருந்து முட்டை பிரியாணி வந்து ஒரு 5 பார்சல் வாங்கிட்டு இப்போ அது வந்து கொடுக்கறதுக்காக வந்து போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறது இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். பட் ரொம்ப நாளாகவே நினப்பேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து கொடுக்குறப்ப வந்து வீடியோலாம் எடுக்கலை, அது அந்தளவுக்கு எனக்கு வந்து சரியாக படல. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போது சாப்பாடெலாம் வந்து கொடுத்து முடித்தாச்சு. ஆர்டர் பண்ண கேக் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஷாப்புக்கு வந்திருந்தோம். பட் வந்து கேக் ரெடி ஆகலை, 4 மணிக்காக எங்களை வந்து வர சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஐலினையும் அம்மாவையும் வந்து காரில் கூட்டிகிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் வந்து போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து குசேலுக்கு வந்து ஒரு செயின் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் போயிருந்தோம். பழனி பாபுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ அங்கே போயிருந்தோம். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து பெரியவங்களுக்கு போடுற செயின் தான் இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வேறு ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வந்து வாங்கினோம். சில்வர் செயின் வந்து வாங்கினோம். நல்லா இருந்துச்சு, அவனுக்கு வந்து போட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சு. நான் இங்கே வாங்கிட்டு இருக்க கேப்பில் வந்து டேடி போயிட்டு கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆர்டர் பண்ண கேக் வந்துடுச்சு. அப்புறம் கேக் டாப்பர் வந்து நானே செய்யலான்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்காக கேக் ஷாப்பில் வந்து அந்த மாதிரி செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானே வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பின்னாடி கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டேன். இந்த ஃப்ராக் தான் வந்து இன்றைக்கி ஐலீனுக்கு வந்து போட்டு விடலான்னு இருக்கேன். குசேலுக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்றது வந்து சஸ்பென்ஸ் இப்போதைக்கு. இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா பஃப்னு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இதே போட்டு விடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். டேடி வந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் வெளியிலலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தான் வந்து கேக் கட் பண்ணோம். நான் வந்து இந்த பலூன்ஸ்க்கெலாம் வந்து ஏர் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்ருந்தோம், சின்ன சின்ன பசங்களெலாம் வாங்க இன்றைக்கி வந்து கேக் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க, ஒரு 10 பேர்கிட்ட சின்ன பசங்க வந்திருந்தாங்க. ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுதான் அதோட வந்து ஃபைனல் லுக். பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன். லேட்டக்ஸ் பலூன், அப்புறம் வந்து இந்த ஃபாயிலில் வர அல்ஃபபெட் லெட்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த பின்னாடி பேக் ட்ராப்க்கு அந்த கொஞ்சம் ஜிக் ஜிகின்னு இருக்கிற மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இவர் தான் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த ஷோ. இந்த ட்ரெஸ் தான் வந்து அவனுக்கு நான் போட்டிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த கலரும் அவனுக்கு நல்லா இருந்துச்சு, ட்ரெஸ்ஸும் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு மினி ராஜா மாதிரியே இருந்தான். வந்து குசேலோட ட்ரெஸ்க்கு வந்து மேட்சிங்காக போடலான்னு சொல்லிட்டு இந்த கலரில் சுடிதார் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் ஆர்டர் பண்ண சிம்பிளான ஒரு கேக், பாஸ் பேபி அந்த தீம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் இந்த கேக் டாப்பரும் வந்து ரெடி பண்ணேன். நல்லா இருந்துச்சு, கேக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் வந்து ஒரு சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே பாஸ் பேபின்னு சொல்லிட்டு அதில் எழுத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக எழுதி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நோ, இட்ஸ் டைம் ஃபார் கேக் கட்டிங். கேக் கட் பண்ணுறப்ப அவன் வந்து எல்லாரையும் ரொம்ப விசித்திரமாக பார்த்துட்டு இருந்தான். என்ன எல்லாரும் வந்து சத்தமாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் வந்த பசங்களுக்கெல்லாம் வந்து லைனாக எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் வந்து குசேலோட ஐலினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கீழே விட்டால் எங்கேயாச்சும் நடந்துக்கிட்டே இருப்பான், அவனை வந்து பிடிக்கவே முடியாது. அதனால் வந்து சேரில் உட்கார வச்சிட்டோம். ஏதோ வந்து அமைதியாக உட்காந்துருந்தாப்புல மம்மியும் வந்து வாங்கிட்டு வந்த செயினை வந்து அவனுக்கு போட்டு விட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு பார்க்குறதுக்கு. குசேலோட தாத்தா பாட்டி கூட வரதா இருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்களால வர முடியல. ஸோ நாங்களே வந்து செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு. இதான் அதோடய ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே வந்து ஐலீனுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருந்தேன், ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 10 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். தென் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது வந்து மெமரி கேம் தான், எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கார்ட்ஸ் வச்சுலாம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம், பட் கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா வேறு ஏதாவது கொடுக்கும். என்ன பண்ணிகிட்ருக்க? நம்ம கேம் விளையாடலாமா? இந்த கேம் வந்து ஐலீனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் வந்து இது வந்து மெயினாக வந்து நான் காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.